வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். இந்த வாரம் என்ன எஸ்எஸ் ஹெல்த்கேர் சேனலில் புதுசாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. நான் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம், ஒரு வயசுக்கு முன்னாடி உப்பு சக்கரை பசும்பால் பிஸ்கெட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்கிறேன். எல்லாருமே இருப்போம், ஏன்டா எப்போ பார்த்தாலும் டாக்டர் பிஸ்கெட் வேணாம் பிஸ்கெட் வேணான்னு சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. பிஸ்கெட்டை பற்றி பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். எப்போ பிஸ்கெட் கொடுக்க ஆரம்பிக்கலாம், என்ன மாதிரி பிஸ்கெட் கொடுக்கலாம், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ சாதாரணமாக உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பேக்கரியில் நீங்கள் குழந்தைக்கு பிஸ்கெட்டோ கேக்கோ ஒரு பேக்கரி ஐட்டமோ வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி சாதாரணமாக ஒரு பிஸ்கெட்டை 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இந்த எல்லா பிஸ்கெட்லேயுமே முக்கியமான விஷயம் மார்ஜரின் அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்ணெய் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள், வெஜிடபிள் ஃபேட்டை ஆட் பண்ணுவாங்க. இந்த மார்ஜரின் வந்து ரொம்ப ரொம்ப விலை கம்மியான ஒரு மிக மலிவான பொருள். மலிவான பொருள் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா மாவோட, அதாவது மைதாவோட நீங்கள் மார்ஜரினை சேர்த்திங்கன்னா தான் அந்த பதம் வரும். அந்த பதம் ஒழுங்காக வரல அப்படின்னா அந்த பிஸ்கெட் வந்து ஒழுங்காக கட்டாது. ஸோ எல்லாருமே கேட்குற மாதிரி இப்போ நிறைய பேக்கரி ப்ராடக்ட்ஸை ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்களை சொல்கிறோம் அப்படின்னா, இதே பிஸ்கெட்டை மிருதுவாக பண்ணால் அதை குக்கீஸ்ன்னு சொல்லுவோம், க்ரன்ச்சியாக நறுக்கு முறுக்குன்னு கடிக்கிறாமல் இருந்தால் அது பிஸ்கெட்னு சொல்லுவோம், பிரெட்டு மிருதுவாக இருந்தால் அது சாதாரண பிரெட்டு. அதே பிரெட்டை வந்து அதிகபட்ச உச்ச வெப்பத்தில் கொஞ்சம் தீக்க வச்சிங்கன்னா அதுதான் ரஸ்க்கு. ஸோ இந்த பிஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒத்து வராத, குழந்தைங்க வயிற்றுக்கு சேராத ஒரு முக்கியமான விஷயம் இந்த மார்ஜரின். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா லார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பன்றி கொழுப்பு. நிறைய ஊரில் அந்த கொழுப்பை சேர்க்குறாங்களா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாது. லார்டு அப்படின்றது பொதுவாகவே மேலை நாடுகளில் நான் வேலை செய்கிறப்போ ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய பன்றி கொழுப்பு சாதாரணமாக யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டாவது விஷயம். பட் எல்லா பிஸ்கெட்டும் தீயதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் பிஸ்கெட் ஒரு வயசுக்கு முன்னாடி வேண்டான்னு நான் சொல்கிறத முதல்ல சொல்லிடுறேன். உப்பு கண்டிப்பாக குழந்தைங்களோட ரத்த அழுத்தத்துக்கும் சரி, குழந்தைங்களோட கிட்னிக்கும் சரி, அந்த கிட்னி எடுத்துக்குள்ளோடைய உப்பு தன்மைக்கும் சரி சரிப்படாது. ரெண்டாவது விஷயம் சர்க்கரை. இப்போ நிறைய பிஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்கெட்லேயுமே என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே லிக்விட் குளுக்கோஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த லிக்விட் குளுக்கோஸும் பார்த்தீங்கன்னா மிக 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 சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அது இல்லாமல் சுகர் ஃப்ரீ அப்படின்னு யூஸ் பண்ணாங்கன்னா ஆஸ்பர் டேம்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் யூஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டாவது விஷயம். பட் இது எல்லா விட முக்கியமான விஷயம், பாலும் இருக்கிறதுனால நான் ஏற்கனவே சொன்ன 3 பொருட்களும் ஒன்றாக கூடி இருக்கிறதுனால கட்டாயமாக பிஸ்கெட் வேணாம். சத்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் மாவு சத்தும் சர்க்கரை சத்தும் தான் மிக அதிகம். இதில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து ரெண்டாவது இடத்த பிடிக்குது. ஆனால் இதில் புரத சத்தோ மற்ற வகையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லக்கூடிய நுண்மையான சக்தி பொருட்கள் இதில் எதுவுமே கிடையாது. ஸோ இது வயிறு நிறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமே தவிர இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு எந்த விதமாக நல்லதும் பண்ணாது. இது மட்டுமல்லாமல் குழந்தைங்களுக்கு மலச்சிக்கலும் வரலாம். மலச்சிக்கல் வர்ற குழந்தைங்களுக்கு பிஸ்கெட் வந்து ஒரு பெரிய எதிரி. சௌதாயசத்து பிஸ்கெட் வேணாம். ஒரு வயசுக்கு மேலே நீங்கள் பிஸ்கெட் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா எந்த மாதிரி பிஸ்கெட் கொடுக்கணும்னா சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய கோதுமை மாவு, ஹோல் வீட் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது ஓட்ஸில் செய்யக்கூடிய பிஸ்கெட், ஓட்ஸை வந்து நல்லா பொடிச்சு பிஸ்கெட் பண்ணுறவங்க அந்த மாதிரி பிஸ்கெட் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். மூணாவது விஷயம் நல்ல குவாலிட்டி, அதாவது ஒரு பிஸ்கெட் 5 ரூபாய் கிடைக்கிறதுக்கும் ஒரு பிஸ்கெட் 50 ரூபாய்க்கும் கிடைக்கிறதுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல விதமான ஒரு வெண்ணையும் கொழுப்பு சத்தும் பயன்படுத்துறதுனால அந்த பிஸ்கெட் இருக்கக்கூடிய மதிப்பும் சரி மரியாதையும் சரி மற்றும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் சரி மிக அதிகம். அதனால தான் அது விலை அதிகமாக இருக்குது. இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் இதெல்லாம் எதுவும் வேண்டாம் சார், நான் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறேன், என் பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிஸ்கெட் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா ரெண்டே விஷயந்தான். மொதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா சூப்பர் மார்க்கெட்டில் கவனித்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் பிஸ்கெட்னு வைப்பாங்க. இந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட் ஏன் பிஸ்கெட்டுக்கு டைஜஸ்டிவ் பிஸ்கெட்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, உணவு செரிமானத்திற்கு ஒரு மிக மிக முக்கியமான பொருள் நார் சத்து. இந்த நார் சத்து இருக்கக்கூடிய இந்த முக்கியமான பொருள் உணவில் இருக்கிறதுனால குழந்தைங்களோட மலச்சிக்கல் பிரச்சனையை தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய நார், உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தவிட்டு புண்ணாக்கு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நிறைய நார் சத்து இருக்கக்கூடிய பொருட்கள். இது அதிகமாக இருக்கிறதுனால பிஸ்கெட் வந்து குழந்தைங்களுக்கு தோதுப்படும். ஸோ இதுதான் நீங்கள் முக்கியமான விஷயம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே பிஸ்கெட்டே இல்லாமல் உயிர் வாழலாமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் முடியும், அதில் எந்த தவறும் கிடையாது. ஸோ பிஸ்கெட் கொடுக்குறப்போ நீங்கள் முக்கியமாக கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டிய விஷயங்கள், மைதா குறைவாக இருக்கக்கூடிய பிஸ்கெட் அல்லது மைதா இல்லாத பிஸ்கெட். ரெண்டாவது கொழுப்பு சத்து, கொழுப்புக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க, மார்ஜரின்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தவிருங்க.
அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க லார்டுன்னு சொல்லக்கூடிய பன்றி கொழுப்பு இருந்தால் அதையும் நீங்கள் தவிர்க்கிறது மிக நல்லது. மூன்றாவது விஷயம் மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த பிஸ்கெட்டில் இருக்கக்கூடிய நார் சத்து. நாலாவது விஷயம் அந்த பிஸ்கெட்டில் இருக்கக்கூடிய சக்கரை அளவு ரொம்ப முக்கியம். ஆனால் எல்லா பிஸ்கெட்லேயுமே ஒன்று கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட்டுக்கு பின்னாடி போட்டிருக்க விஷயத்தில் 100 கிராமுக்கு எவ்வளோன்னு தான் போட்டிருப்பாங்க. ஒத்த பிஸ்கெட்டுக்கோ ரெண்டு பிஸ்கெட்டுக்கோ அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தாய்மார்களாக நீங்கள் பார்த்து நீங்கள் குழந்தைக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்குறப்ப கவனமாக இருக்கணும். ஒரு ஆதங்கத்தோடையும் ஒரு கவலையோடையும் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே இன்றைக்கு காலகட்டத்தில் அம்மாங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக யோசிக்கிறாங்க. எனக்கு மெயினாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஒரு தடைக்கல்லாகவும் நடுவில் நிறைய யோசனைகள் செஞ்சு என்னை வந்து கொஞ்சம் மெதுவாக ஆக்குறதுமே தாத்தாங்களும் பாட்டிக்கணும். உங்கள் காலத்தில் நீங்கள் சாப்பிட்ட உணவுப் பொருட்கள் வேறு, இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வேறு. இதை ரெண்டையும் தயவுசெய்து மறந்துடாதீங்க. உங்கள் பேரனுடைய பேத்தியோட ஆரோக்கியமும் வாழ்க்கையும் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்காகவும் டாபிக்ஸ் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. சேனலை தொடர்ந்து பாருங்கள். எஸ்எஸ்எல் கேர் சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு எபிசோடில் கட்டாயமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.